இமாச்சல பிரதேசத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கின்றார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை இமாச்சல பிரதேசம் செல்லும் பிரதமர் 3,650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளதாகவும், முக்கியமாக பிலாஸ்பூரில் 1,470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை பிரதமர் திறந்து வைப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றும் பிரதமர் மோடி பின்னர் குழு மைதானத்தில் நடைபெறும் தசரா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கின்றார் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி தொழிலுக்கு வஞ்சனை செய்யும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பூஜை பொருட்களை வாங்க கூட்டம் அலை மோதியது. நவராத்திரி விழாவின் 9வது நாளான இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. இந்நன்னாளில் புத்தகங்கள், நோட்டுகள், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்விக்கு உதவும் பொருட்கள் மற்றும் தொழில்களுக்கு உதவும் கருவிகள், இயந்திரங்கள், வாகனங்களை தூய்மை செய்து சந்தனம் குங்குமமிட்டு ஆயுத பூஜையை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். மேலும் வீடுகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் சரஸ்வதி தேவிக்கு பழங்கள், பூக்கள், பொறி போன்ற பொருட்களை படையலிட்டும் வழிபாடு நடத்துவர். இதனையொட்டி பூஜை பொருட்கள் வாங்க சென்னையில் கோயம்பேடு, மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அலை மோதியது. மேலும் பூ பழங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சேலம், செவ்வாய்பேட்டை, பால் மார்க்கெட் மற்றும் கடை வீதிகளில் பூஜைக்கு தேவையான பூசணிக்காய், வாழைக்கன்றுகள், வாழைப்பழம் உள்ளிட்ட பொருட்களை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். மேலும் சேலம் வாவூசி பூ மார்க்கெட்டுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக பூக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர் பண்டிகை காரணமாக பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையையொட்டி 2 மலர் மார்க்கெட்டுகளிலும் பூக்களின் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 100 ரூபாய்க்கு விற்பனையான சாமந்தி 400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கனகாமரம் கிலோ 1,200 ரூபாய்க்கும் மல்லி முல்லை கிலோ 800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பூக்கள் மற்றும் பூஜை பொருட்களின் விலை அதிகரித்த போதிலும் விலையை பற்றி கவலைப்படாமல் பொருட்கள் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். சென்னைக்கு வருகை தந்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை திமுக எம்பிக்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். சென்னை வந்துள்ள மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவர் கனிமொழி, மத்திய சிறை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், வடசிறை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடை அணிவித்தனா்.